ஹாலிடேஸ் நாளே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். ஃபேமிலியோட வந்து பாக்கும்போது எப்படி? கண்டிப்பா கண்டிப்பா ஃபேமிலியோட தான் வந்து பாப்போம். தலை தீபாவளிக்கு தான் வந்து ஆக்சுவலா சூப்பரா இருக்கு. இப்ப தீபாவளி செலிப்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி வரும்போது அதுக்கேத்த மாதிரி இருந்ததா? ஆமா ஆமா, அது ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க. காமெடி, எமோஷனல், த்ரில்லர் எல்லாமே இருக்கு. கவினோட நடிப்பு எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கு. எங்க படம் லாக் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சா? ஆ, ஃபர்ஸ்ட் ஹாப்ல லைட்டா இருந்துச்சு, அத அவங்களே புரிஞ்சிட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க. படம் ஃபாஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு. எமோஷனல் சீன் கனெக்ட் ஆகுது. கண்டிப்பா கண்டிப்பா எல்லாமே கனெக்ட். படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா ஸ்கோப் ஃபார் ஆக்டிங் அவருக்கு நிறையவே இருந்துச்சு. பட் நமக்கு பார்க்கிறதுக்கு போற தீபாவளிக்கு இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ மூவியா இருக்கும். டார்க் காமெடி கொஞ்சம் இருக்கு, அதுக்கப்புறம் லைஃப் லெசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் போயிருக்கு. ஸோ அந்த கர்மா அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசுறது வந்து டார்க் காமெடினாலே இல்லை, ஒர்க் அவுட்லாம் இருக்கு. பட் நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் லாக் இருக்க மாதிரி இருக்கு. நம்ம இப்போ இருக்கிற இதில் வந்துட்டு ஃபாஸ்ட் பேஸ்ட்ல வந்து அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கு. இதெல்லாம் தவிர்த்துருக்கலாம் தெரியுங்களா? மூவி தவிர்த்துக்கலாம்னு சொல்லுவோம், ஏன்னா கொஞ்சம் காமெடிஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் கொஞ்சம் அங்கங்க லாக் சீன்ஸ் வந்து கட் பண்ணிக்கலாம், மேபி டூ மச் ஆஃப் கேரக்டரைசேஷன், அதனால கொஞ்சம் அப்படி இருக்கு. நல்லா அதான் சொல்லலாம், அது பெக்கர்ன்றதை விட அந்த ட்ரெய்லர்ல அந்த இது வந்து நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் ஓவர் ஆயிருது. பேலஸ்குள்ள போனதுக்கு அப்புறம் அது சேஞ்ச் ஓவர் ஆயிருது. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் அது. அதுக்கப்புறம் நல்லாவே இருந்தது ப்ரோ. அது படத்துல வந்து என்னன்னா கிங்ஸ்லி வந்து ஒரு கேரக்டரா வராரு, பட் அது கவின் மட்டும் தான் தெரியற மாதிரி இருக்கு. ஸோ அது கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலி கிங்ஸ்லி பண்ணது அவருக்கு கொஞ்சம் ஸோ பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப காமெடியாக இருந்தது, செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் எமோஷனலாக இருக்குது, பட் நல்லா இருந்தது. படம் எங்கேயாவது லேக் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சா? ஒரே ஒரு சாங் தான் இருக்குது, பட் அது வந்து சுச்சுவேஷன் சாங் மாதிரி போட்டிருக்காங்க. பட் நல்லா லேகிங்லாம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து அமரன் வந்து செகண்ட் இயருக்கு போயிட்டு இது ஃபஸ்ட்டு வந்தேன்னா பாட்டு அமரன் நல்லா இருக்கும். அது அது சர்டிஃபைட் பிளாக் ஃபஸ்ட்டு. எனக்கு பிளடி பேக்கர் ஒரு சேஞ்ச் ஆஃப் ஆப்ஷனாக நான் வந்து சரி டிஃப்ரெண்ட்டாக போகலாம் சொல்லிட்டு பிளடி பேக்கர் வந்தேன். இது வந்து ஹோப் வந்து இது பண்ணல, நல்லா இருந்துச்சு. படம் என்ன ஜோனர்ல இருந்தது நீங்க பாருங்க. அது அது வந்து ஒரு ஒரு செட்டிங், ஒரு வீட்டுக்குள்ளேயே நடக்கும் படம் ஃபுல்லா. மேக்ஸிமம் அவுட் போர்ஷன்ஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான் இருக்கும். மற்றபடி ஒரு கேஜிஎஃப்ல ஒரு வீடு வரும் இல்லையா, பெரிய அந்த வீடு, அந்த வீட்டு அந்த இதுல தான் வந்து ஃபுல்லா அந்த வீடு தான் இங்க வந்து பேக் டு அப்பே ஃபுல்லா பக்காவாக இது பண்ணி பண்ணியிருக்காங்க. ராடா ரவி சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் வரது ஒரு சில சீக்வன்ஸ்லாம் வருவார், பட் ஆனால் சூப்பராக பண்ணிட்டார். அது நிறைய கேரக்டர்ஸ் வச்சுருக்காங்களா எல்லாருக்குமே வந்து ரோல்? ஷோர். அதில் ரெடின் அண்ணா கூட சூப்பராக பண்ணியிருக்காப்புல, அவர் ரோலு நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து டார்க் காமெடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. ஃபுல்லாகவே டார்க் காமெடி, ஒன் லைனர்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. அப்புறம் ஒரு சில சீக்வன்சஸ்லாம் அவுட் ஆஃப் த வேர்ல்டு. அப்புறம் வந்து ஜெயிலரில் தன்ராஜ்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருந்தார், அவரு உல்டி அல்டிமேட் அவர்லாம் பக்கா வேற லெவல் மாஸ். அந்த இது ஃபுல்லா இப்போ தீபாவளிக்கு இந்த படமா இருக்கா பிளடி பேக்கர்? யா, இந்த தீபாவளிக்கு இந்த படம் நல்ல ரிவ்யூஸ், ஐ மீன் நான் பார்த்ததுனால நல்லா இருக்குன்னு தோணுது. அமரனுக்கும் நல்ல இது வந்திருக்கு. பிரதர் கூட எல்லா படமும் நல்லா வந்தா நல்லா தானே எல்லாருக்குமே. காமெடியாக இருக்கும். அவர் என்ன இப்போ பெக்கர் பிளடி பெக்கர்னு போட்டதுனால ஏதாவது புதுசாக இருக்குமா என்னன்னு பார்க்கலான்னு வந்தோம். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு கவின். இப்போ அவர் இந்த லுக் வைஸ்லாம் டோட்டலாக மாற்றிருக்காருல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்தது? நல்லா இருக்கு, நல்லா எஃபர்ட் பண்ணி எஃபர்ட் போட்டிருக்காரு. படம் டார்க் காமெடி அப்படிங்கிறாங்க, குழந்தைங்கள்ட்ட போய் பார்க்கும்போது எப்படி? ஆ, பார்க்கலாம். என் பொண்ணு நல்லா என்ஜாய் பண்ணி தான் பார்த்தா, நல்லா காமெடியாக தான் இருக்குது. படம் எங்கேயாவது லேக் ஆச்சா? லேகாரமாக தான் இருக்குது. செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு. கவின் அண்ணா ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த கேரக்டருக்கு
நல்லாவே அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க. ஆக்சுவலி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் பாடி எல்லாம் வந்து குறுக்கி நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது பார்க்கலாம். ஏன் நெக்ஸ்ட் லெவல் போயிருக்காங்க அவர். அவர் அவ்வளோ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காரு. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது அந்த படம் ஃபுல்லுமே வந்து ஒரு பெக்கர்னா அந்த அது நடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறது அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. அண்ட் படமும் டார்க் காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாம் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. கிங்ஸ்லி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அண்ட் அந்த ஜெயிலரில் வில்லனுக்கு கூட வர்றவர் அவரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அது தியேட்டரில் போய் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். படம் ஃபுல்லுமே காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் இல்லை ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் ஸ்லோவாக போவோம். அதுக்கப்புறமா நல்லாயிருக்கு. சாங்ஸ் கிடையாது, வெறும் மியூசிக் அண்ட் பிஜிஎம் மட்டும் தான். சொல்லணும்னா பிக் பாஸ்ல கண்டெஸ்டண்டா வர்றவங்க வந்தவங்க ஒரு ஒரு இந்த ஒரு 5 இயர்ஸ்ல வந்து அவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காங்க. அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்றத படம் பார்த்தா தெரியும். அந்த படத்தில் அவருக்கு அவரோட படம் வந்து தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்குன்றது பெரிய விஷயம். அந்த அளவுக்கு அவர் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. தீபாவளி ரிலீஸ்க்கு போட்டி கொடுக்குற மாதிரி டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கா படம்? ஆ, கண்டிப்பா இருக்கும். எதையும் என்ஜாய் பண்ண முடியாத மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் உள்ளே உட்கார முடியல. எப்படா விடுவீங்கன்ற மாதிரி ஆகிடுச்சு. எமோஷனலாக சத்தியமாக நமக்கு வந்து என்ன சொல்கிறது கனெக்டே இல்லை. நம்ம சுத்தமாக அவங்க பாட்டுக்கிட்டு ஒரு மியூசிக்கெல்லாம் பேக்ரவுண்டில் போடுறாங்க, எந்த இடத்துலையும் நம்ம கனெக்ட் இல்லை. சூற முக்கப்படங்க ஓப்பனாக சொல்லலாம். இந்த தீபாவளிக்கு இதை பார்க்கறதுக்கு வீட்டில் சும்மா இருக்கலாம். ஒர்க்கே ஆகலை. கிங்ஸ்லி வர சீனில் கிங்ஸ்லியை பார்க்கும்போது சிரிச்சமே தவிர அதுக்கப்புறம் எங்கேயுமே நமக்கு சிரிப்பு வரல, கோபம் தான் வருது நமக்கு. பிஜிஎம் படத்தில் நல்லா இருந்தாலும் நம்ம ரசிக்க முடியலையே, அதுதானே ஒரு பெரிய மைனஸாக போயிடுச்சு. இது எல்லாம் நல்லா இருந்து ஸ்கிரிப்ட் சரியில்லாம் என்னத்த உட்காந்து ரசிப் பண்ணம போதும் விடுங்கடா அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் முடியும் போது ஒரு ஹவரில் முடிஞ்சிச்சு, இன்னும் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிச்சு படம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும் போல் பார்த்தா செகண்ட் ஹாஃப் ஈலில்னு வச்சு கயிறு கட்டி இழுக்கிறாங்க நம்மள, முடியல ரொம்ப மொக்க. கவின் வந்து ஆக்டிங்லாம் வந்து நல்லா பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கவினோட ஆக்டிங் நல்லா இருந்து, கிங்ஸ்லியோட ஆக்டிங் நல்லா இருந்து, படத்தில் நடித்த நடிப்பு எல்லாமே ஓகே தான். பட் அந்த நடிப்பு மட்டும் வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இப்போ ஸ்கிரிப்ட் சரியில்லை படத்தில் ரொம்ப மொக்க. இப்போ நெல்சன் வந்து டைரக்டர்ல அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படிங்கும் போது இது எந்த இதில் சூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு உங்களுக்கு தெரியல? இது என்ன கான்செப்ட்ல சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. படத்தை அவர் பார்த்தாரா இல்லையான்றது தெரியல. எப்படி அவர் ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. இந்த படத்தை எப்படி ஏன் இந்த டைம்ல போய் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ என்ன 2-3 நல்ல படம் வந்து, அது கூட லக்கி பாஸ்கர் ஒரு படம் வந்துச்சு. அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்ல படம் தான் அது. இப்போ அந்த மாதிரி படம்லாம் வரும்போது இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி ரெண்டு மூணு வாரம் கழிச்சு விட்டுருக்கலான்ற மாதிரி தோணுச்சு. இப்போ ஏன் விடுறீங்க அப்படின்ற மாதிரி. இந்த தீபாவளி ரேஸ்க்கு இந்த படம் வர வேண்டிய ஒரு படமே கிடையாது. இப்போ நான் சொன்னால் நார்மல் டைம்ல விட்டாலும் மொக்க தான். ஃபேமிலியாக பார்க்க வந்தால் எப்படி இருந்தது? ஃபேமிலியாக பார்க்கலாம். உண்மையிலேயே சொல்கிறேன், ஃபேமிலியாக பார்த்தா என்ஜாய் பண்ணுவாங்களான்றது தெரியல உண்மையிலேயே. ஏன்னா அந்த அதுக்கான காமெடி கண்டென்ட் இல்லை படத்தில் அப்படின்னு தோணுச்சு. இப்போ படம் சூப்பராக இருந்துச்சு. படத்துல இல்லை, நான் இப்போ எந்த படத்துக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணியே நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு போகிறதில்ல. ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறோம், அதில் வந்து ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது. அதனால் சும்மா அப்படியே பிளாங்காக வந்துட்டு போனால் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாதது தான் நம்ம வந்துட்டு வந்துட்டு வர முடியாது. அதனால் ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.